டாட்மூண்ட் தமிழர் திருவிழா மாபெரும் ஆடல் பாடல் கொண்டாட்டம் செப்டம்பர் 2, 3 மற்றும் 4 திகதிகளில் ஜெர்மனியின் டாட்மூண்ட் நகரில் நடைபெற உள்ளது. வணக்கம். இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் ஆரம்பித்த போராட்டத்துக்கு 2000 நாட்கள். நீதி கோரி கவன ஈர்ப்பு. கோட்டபாயவை கைது செய்யுமாறு தாய்லாந்து அரசாங்கத்திடம் கோரிக்கை. சிங்கப்பூர் மறுத்த நிலையில் நகர்வு. சீன உளவு கப்பல் சர்ச்சைகளுக்கு மத்தியில் கொழும்பில் நங்கூரமிட்டுள்ள பாகிஸ்தான் யுத்த கப்பல். ராஜீவ்காந்தி கொலை வழக்கு தன்னை விடுவிக்குமாறு நளினி மேல்முறையீடு. இங்கிலாந்தில் வறட்சி நிலையை அறிவிக்க வாய்ப்பு. யோக்ஷரில் 27 ஆண்டுகளின் பின்னர் குழாய் நீர் விநியோகத்துக்கு தடை. இனி விரிவான செய்திகள். ஸ்ரீலங்கா இராணுவத்திடம் ஒப்படைத்த பிள்ளைகளுக்கு மரண சான்றிதழ்தான் பதில் என்றால் கொலை செய்தவர்கள் யார் என காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். தமது உறவுகளை தம்மிடம் கையளிக்குமாறு வலியுறுத்தி காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் ஆரம்பித்த போராட்டம் இன்றுடன் 2000 நாட்களை எட்டியுள்ள நிலையில் கவனயீர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. இன்றைய போராட்டத்துக்கு தென்னிலங்கையிலிருந்து வருகை தந்திருந்த காலிமுகத்திடல் போராட்டக்காரர்களும் தமது ஆதரவை வழங்கியிருந்தனர். ராணுவத்திடம் கையளித்தும் கடத்தப்பட்டும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டு தமது உறவுகளை தேடி அவர்களது உறவினர்கள் தொடர் போராட்டங்களை மேற்கொண்டு வருகின்றனர். இதில் கிளிநொச்சி மாவட்டத்தில் உள்ள காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் கடந்த 2017 பிப்ரவரி மாதம் 20 தேதி போராட்டத்தை ஆரம்பித்த நிலையில் குறித்த போராட்டம் இன்றுடன் 2000 நாட்களை எட்டியுள்ளது. தமது போராட்டம் தொடர்கின்ற போதிலும் நீதி கிடைக்கவில்லை என தெரிவித்து இன்று கிளிநொச்சி கந்தசுவாமி கோவில் முன்றலில் மாபெரும் கவனயீர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. விசாரணையை வலியுறுத்தி வடக்கு கிழக்கு மாகாணங்களின் 8 மாவட்டங்களிலும் உள்ள வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்களால் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. குறித்த போராட்டத்தில் தீப்பந்தம் ஏந்திய உறவுகள் கந்தசாமி ஆலய முன்றலில் ஆரம்பமாகி கிளிநொச்சி டிப்போ சந்தி வரை பேரணியாக சென்றனர். ராணுவத்திடம் ஒப்படைத்த பிள்ளைகளுக்கு மரண சான்றிதழ் தான் பதில் என்றால் கொலை செய்தவர்கள் யாரென போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள உறவுகள் கேள்வி எழுப்பினர். சர்வதேச விசாரணை வேண்டும் என கோஷங்களை எழுப்பியவாறு கவனயீர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின், காணாமலாக்கப்பட்ட ஊடகவியலாளர் பிரக்னித் எக்னிலிகோடவின் மனைவி சந்தியா எக்னிலிகோட மற்றும் காலிமுகத்திடல் போராட்டக்காரர்களும் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருந்தனர். தமிழ்நாட்டின்
தங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உட்பட அரசியல் பிரமுகர்கள், மதத் தலைவர்கள், குடிசார் சமூக செயற்பாட்டாளர்கள், சமூக ஆர்வலர்கள் என பலரும் தமது ஆதரவை வழங்கியிருந்தனர். காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் ஆரம்பித்த போராட்டம் இன்று 2000 நாட்களை எட்டியுள்ள நிலையில் ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தின் இன்றைய அமர்வின் போது தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பதாதைகளை ஏந்தி தமது எதிர்ப்பை வெளியிட்டிருந்தனர். இதன்போது நாடாளுமன்ற ஒளிப்பதிவு நிறுத்தப்பட்டிருந்தது. 2000 நாட்களை எட்டியுள்ள காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்களின் போராட்டத்திற்கு தமது ஆதரவை தெரிவிப்பதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் வினோ நோகராதலிங்கம் தெரிவித்தார். ஸ்ரீலங்காவின் நாடாளுமன்றத்தின் இன்றைய அமர்வின் போது உரையாற்றிய அவர், 2000 நாள் காணாமலாக்கப்பட்டவர்களுக்கு நீதி கோரி போராட்டம் என்று எழுதப்பட்டு பதாதைகளை தாங்கியவாறு தனது கருத்துக்களை வெளியிட்டார். அதனைத் தொடர்ந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஏனைய நாடாளுமன்ற உறுப்பினர்களும் பதாதைகளை ஏந்தி தமது எதிர்ப்பை வெளியிட்டனர். இதன்போது நாடாளுமன்ற நேரடி ஒளிபரப்பின் போது ஒளிபரப்பு கருவி அவர்களை ஒளிப்பதிவு செய்யாது சபாநாயகரின் பக்கம் திருப்பப்பட்டது. இதனை சுட்டிக்காட்டி தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் இதற்கு எதிர்ப்பை வெளியிட்டதுடன் சிறுபான்மை நாடாளுமன்ற உறுப்பினர்களின் உரிமைகள் மறுக்கப்படுவதாகவும் தெரிவித்தார். இந்த யுத்தம் காரணமாக குறிப்பாக 2009 யுத்த நிறைவிலே எங்களுடைய மக்கள் ஆயிரக்கணக்கிலே காணாமல் போனார்கள். அவர்கள் அந்த மக்களினுடைய உறவுகள், பெற்றோர்கள் போராட்டம் தொடங்கி இன்று 2000 நாட்களை கடந்து நிற்கின்றது. அவர்கள் கண் முன்னாலே ஒப்படைக்கப்பட்ட அந்த மக்கள் இன்று 2000 நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இன்று கிளிநொச்சியிலே வடகிழக்கின் 8 மாவட்ட மக்களும் இணைந்து இந்த 2000 நாளை, நிறைவு நாளை அவர்கள் இங்கே ஒரு போராட்டத்தின் ஊடாக, கிளிநொச்சியிலே ஒரு போராட்டத்தின் ஊடாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். இங்கே ஒளிப்பதிவு நிறுத்தப்பட்டிருந்தாலும் கூட இது ஒரு நாங்கள் நினைக்கின்றோம், திட்டமிட்டு நாங்கள் இதை படத்தை பிடித்தால், ஒரு ஸ்லோகங்களை பிடித்தால் புலிக்கு ஆதரவாக, புலிக்காக அஞ்சலி செய்கிறார்கள் என்ற ஒரு உடனடியான ஒரு பிரச்சாரத்தை செய்து கொண்டீர்கள். இதுதான் இங்கே நடக்கிறது. காலம் காலமாக சிறுபான்மையினர் ஒதுக்கப்படுவது இங்கு மட்டுமல்ல, எல்லா இடமும் வடகிழக்கு முழுவதும் இந்த பாராளுமன்றத்திலேயும் சிறுபான்மையின மக்களினுடைய பிரதிகள் அவர்கள் தங்களுடைய பேச்சு சுதந்திரத்திலிருந்து, கருத்து சுதந்திரத்திலிருந்து அவர்கள் மறுக்கப்படுகிறார்கள். கொழும்பு காலிமுகத்திடல் போராட்ட களத்தில் எஞ்சியிருந்த கூடாரங்கள் அனைத்தும் அகற்றப்பட்டுள்ளன. ஸ்ரீலங்கா காவல்துறையினர், விசேட அதிரடிப்படையினர் மற்றும் நகர அபிவிருத்தி அதிகார சபையின் உத்தியோகத்தர்கள் இணைந்து எஞ்சிய கூடாரங்களை அகற்றியுள்ளனர். இலங்கையில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடி நிலைமை காரணமாக ஸ்ரீலங்கா அரசாங்கத்திற்கு எதிராக ஏப்ரல் 9 தேதி முதல் கொழும்பு காலிமுகத் திடலில் தொடர் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வந்தது. இந்த போராட்டத்தின் ஊடாக இலங்கை அரசியலில் மாற்றங்கள் ஏற்பட்ட நிலையில் போராட்ட களத்திலிருந்து வெளியேறுவதாக நேற்று முன்தினம் போராட்டக்காரர்கள் அறிவித்தனர். எனினும் போராட்ட களத்திலிருந்து ஒரு சிலரை வெளியேறியதாகவும், தொடர்ந்தும் தாம் போராட்ட களத்தில் தங்கியுள்ளதாகவும், தமது போராட்டம் தொடரும் எனவும் ஆர்ப்பாட்டக்காரர்கள் தெரிவித்தனர். இந்த நிலையிலேயே கோட்டா கோகம போராட்டக் களத்தில் எஞ்சியிருந்த கூடாரங்கள் இன்று வெள்ளிக்கிழமை முழுமையாக அகற்றப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. என்ன செய்வாங்க என்ன செய்வாங்க வீட்டுக்கு போவாங்க திருப்பியும் என்ன சரி அவங்க அறகலை பண்றேன்னா அவங்க அறகலை பண்ணுவாங்க. இந்த கொடி எடுக்கிறதுக்கு தான் நான் 5 9 தேதி அடிபட்டேன். அதே மாதிரி இன்றைக்கும் இந்த கொடியை கைவிடாமல் இன்றைக்கும் இந்த கொடியை நான் கையில் எடுத்துக்கிறேன். ஸ்ரீலங்காவின் போர்க்குற்றவாளி கோட்டாபய ராஜபக்சவை உடனடியாக கைது செய்யுமாறு தாய்லாந்து அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கோட்டாபய சிங்கப்பூரில் தங்கியிருந்த போது அவரை கைது செய்யுமாறு முன்வைக்கப்பட்ட கோரிக்கைகள் பலனளிக்காத நிலையில் தற்போது தாய்லாந்து அரசாங்கத்திடம் நாடு கடந்த தமிழீழ அரசாங்கம் கோரிக்கை முன்வைத்துள்ளது.
ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் சிங்கப்பூர் நுழைவு விசவு காலம் முடிவடைந்த நிலையில் அவர் நேற்று தாய்லாந்திற்கு புகலிடம் கோரி சென்றுள்ளார். எதிர்வரும் 90 நாட்களுக்கு அவர் அரசியல் உதவிகள் எதுவுமின்றி அங்கு தங்கியிருப்பதுடன் அதன் பின்னர் மீண்டும் இலங்கைக்கு நாடு திரும்புவார் என எதிர்பார்க்கப்படுகின்றது. மத்திய கிழக்கு நாடுகளில் தஞ்சமடையும் கோரிக்கைகளுக்கு சாதகமான பதில் எவையும் கிடைக்காத நிலையில் அவர் நாடு திரும்புவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன. கோட்டாபய சிங்கப்பூரில் தங்கியிருந்த காலப்பகுதியில் சர்வதேச போர்க்குற்றத்திற்கான ஆதாரங்களை அடிப்படையாக கொண்டு அவரை கைது செய்யுமாறு நாடு கடந்து தமிழீழ அரசாங்கம் சிங்கப்பூர் சட்டமாதிபரிடம் கோரியிருந்தது. எனினும் அந்த கோரிக்கை நிராகரிக்கப்பட்ட நிலையில் தற்போது தாய்லாந்து சட்டமாதிபரிடம் இந்த கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இனப்படுகொலை, மானிடத்துக்கு எதிரான குற்றம் மற்றும் போர்க்குற்றங்களை புரிந்தமைக்கான நம்பகத்தகுந்த சாட்சியங்கள் உள்ளதாக ஐக்கிய நாடுகள் சபையின் அறிக்கை கூறுகின்ற விடயத்தை நாடு கடந்து தமிழீழ அரசாங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. இதன்படி 1948 இன அழிப்பு சட்டத்தின் கீழும், 1949 ஜெனீவா சட்டங்களின் கீழும், 1977 அடிஷனல் புரோட்டோகால் எனப்படும் கூடுதல் நெறிமுறையின் கீழும் சர்வதேச சட்டங்களின் கீழ் கோட்டாபயவை கைது செய்யுமாறு தாய்லாந்து சட்டமாதிபரிடம் இந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் ஸ்ரீலங்காவின் தற்போதைய ரணில் தலைமையிலான அரசாங்கமும் கோட்டாபயவை பாதுகாப்பதற்காக ஏனைய நாடுகளின் அரசு உயர்மட்டங்களுடன் ராஜதந்திர நகர்வுகளை முன்னெடுத்து வரும் நிலையில் அவரை கைது செய்வது தொடர்பான நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்தின் கோரிக்கை சவாலானதாக அமையும் என்பது சுட்டிக்காட்டத்தக்கது. ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச இலங்கைக்கு மீண்டும் திரும்புவதற்கான அவரது அடிப்படை உரிமையை உறுதிப்படுத்துமாறு கோரி மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் இன்று முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. குடிசார் மற்றும் சமூக ஆர்வலர் ஓல் ஓஷல ஹேரத் என்பவரினால் இந்த முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. கோட்டாபய ராஜபக்ச இலங்கையின் பல்வேறு இடங்களில் மறைந்திருந்ததுடன் மாலைதீவு மற்றும் சிங்கப்பூர் சென்று அங்கிருந்து தாய்லாந்தில் பாதுகாப்பு கோர வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் இலங்கையின் பிரஜையும் முன்னாள் முதற்குடிமகனுமான அவருக்கு இலங்கையில் சுதந்திரமாக வசிப்பதற்கான வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் என்று ஓசல ஹேரத் தெரிவித்துள்ளார். கோட்டாபய ராஜபக்ச இலங்கையை விட்டு வெளியேறினாரா அல்லது சதி காரணமாக நாடு கடத்தப்பட்டாரா என கண்டறிய கோரி கடந்த ஜூலை 18 ஸ்ரீலங்கா காவல்துறை அதிபரிடம் முறைப்பாடு செய்யப்பட்ட போதும் தெளிவான விசாரணைகள் மேற்கொள்ளப்படவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் புதிய ஜனாதிபதி நியமிக்கப்பட்டதன் பின்னர் ஆர்ப்பாட்டக்காரர்கள் தமது போராட்டத்திலிருந்து விலகியுள்ளதாகவும் இது தொடர்பில் சந்தேகம் நிலவுவதாகவும் ஓசல ஹேரத் தெரிவித்துள்ளார். சீனாவின் உளவு கப்பல் சர்ச்சைகளுக்கு மத்தியில் இலங்கைக்கு வந்துள்ள பாகிஸ்தான் கடற்படை கப்பல் கொழும்பு துறைமுகத்தில் நங்கூரமிட்டுள்ளது. இந்த கப்பல் பணியாளர்கள் ஸ்ரீலங்கா கடற்படையுடன் மேற்கு கடலில் கூட்டு பயிற்சிகளை நடத்தும் வகையில் திட்டமிடப்பட்டுள்ளது. பாகிஸ்தான் போர்க்கப்பலான PNS டைமூர் உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றிற்காக இன்று காலை கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்த நிலையில் கடற்படை மரபுக்கமைய வரவேற்பு அளிக்கப்பட்டதாக ஸ்ரீலங்கா கடற்படை அறிவித்துள்ளது. கட்டளை அதிகாரி எம் ஜாசி டாகிரின் வழிநடத்தலின் கீழ் இந்த கப்பலின் மொத்த நீளம் 134 மீட்டர் என்பதுடன் 169 பேரால் நிர்வகிக்கப்படுகின்றது. எதிர்வரும் 15 வரையில் கப்பல் இலங்கையில் தங்கியிருக்கும் போது அதன் பணியாளர்கள் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்க உள்ளனர். அத்துடன் 15 கப்பல் நாட்டை விட்டு வெளியேறும் போது ஸ்ரீலங்கா கடற்படையுடன் மேற்கு கடலில் கூட்டு பயிற்சிகளை நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. சீனாவின் யுவான் வாங் 5 கப்பலின் வருகை சர்வதேச கவனத்தை ஈர்த்திருந்த நிலையில் PNS டைமூர் கப்பலும் சர்வதேச ஊடகங்களில் இடம் பிடித்துள்ளது. சீன தயாரிப்பான இந்த கப்பல் குறித்தும் ஊடகங்களில் பலவித செய்திகள் வெளியாகியிருந்த நிலையில் இதற்கு முன்னரும் இவ்வாறான கப்பல்கள் இலங்கையில் தரித்து நின்று பயிற்சிகளில் ஈடுபட்டிருந்ததாக ஸ்ரீலங்கா கடற்படை சுட்டிக்காட்டியுள்ளது. இதன்படி பாகிஸ்தான் கடற்படைக்கு சொந்தமான PNS ட்ருக்டில் என்ற ஒரே மாதிரியான போர்க்கப்பல் 2021 டிசம்பர் 13 உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டு இலங்கையை வந்தடைந்ததுடன் ஸ்ரீலங்கா கடற்படைக்கு சொந்தமான சிண்ட்ரெல்லா கப்பலுடன் மேற்கு கரையோரத்தில் வெற்றிகரமான கடற்படை பயிற்சியை மேற்கொண்டதாக கடற்படை கூறியுள்ளது. பிராந்திய கடற்படைகளுடனான இத்தகைய கடற்படை பயிற்சிகள் ஒவ்வொரு நட்பு நாடும் எதிர்காலத்தில் பொதுவான கடல்சார் சவால்களை மேம்படுத்த உதவும் எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இலங்கையில் சர்ச்சைகளை ஏற்படுத்தியுள்ள சீன உளவு கப்பலான யுவான் வாங் 5 தொடர்பான ராஜதந்திர முரண்பாடுகளை கையாளும் பணியை ஸ்ரீலங்கா அரசாங்கம் கொழும்பில் உள்ள சீன தூதரகம் ஊடாக முன்னெடுத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கப்பல் பயணத்தை ஒத்திவைக்குமாறு ஸ்ரீலங்கா அரசாங்கம் விடுத்த கோரிக்கையினால்
மோசமான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என பீஜிங்கில் உள்ள ஸ்ரீலங்கா தூதரகம் அரசாங்கத்துக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது. சீன உளவு கப்பலான ஜுவாங்பாங் ஃபை நேற்று ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தை சென்றடைய திட்டமிட்டிருந்த போது அந்த கப்பல் இதுவரை இலங்கையின் கடல் எல்லைக்குள் நுழையவில்லை. ஜுவாங்பாங் ஃபை கப்பல் உள்ளிட்ட எந்தவொரு கப்பலும் நேற்று ஹம்பாந்தோட்டை துறைமுகத்திற்கு வர அனுமதி கோரப்படவில்லை எனவும், தனது அனுமதி இல்லாமல் இந்த கப்பலும் ஹம்பாந்தோட்டை துறைமுகத்திற்குள் நுழைய முடியாது எனவும் துறைமுக அதிபர் குறிப்பிட்டிருந்தார். இந்த நிலையில் இலங்கையை நோக்கி பயணத்தை ஆரம்பித்து சீனாவின் குறித்த கப்பல் சுமார் 550-600 இடைப்பட்ட கடல் மைல் தூரத்தில் ஹம்பாந்தோட்டையை நோக்கி மெதுவாக பயணிக்கின்றமை அவதானிக்கப்பட்டுள்ளது. எனினும் கப்பலின் பயணப்பாதை தொடர்பிலான ஏனைய விவரங்கள் வெளியாகவில்லை. இந்த நிலையில் குறித்த கப்பல் தொடர்பான விவகாரங்களை ஸ்ரீலங்கா அரசாங்கம் பீஜிங்கில் உள்ள ஸ்ரீலங்கா தூதரகத்தின் மூலம் கையாளாமல் நேரடியாக கொழும்பில் உள்ள சீன தூதரகத்தின் ஊடாக கையாள்வதாக கொழும்பு ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. குறித்த கப்பலினால் இந்தியாவின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்படும் என்பதனால் அதன் பயணத்தை ஒத்திவைக்குமாறு ஸ்ரீலங்கா அரசாங்கம் சீனாவிடம் கோரியிருந்தது. இந்த ஒத்திவைப்பினால் இலங்கை மோசமான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என பீஜிங்கில் உள்ள ஸ்ரீலங்கா தூதரகம் அரசாங்கத்திற்கு அறிவித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை மற்றும் இந்தியாவுக்கிடையில் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ள சீனாவின் யுவான்வாங் 5 உளவு கப்பலின் இலங்கை பயணம் குறித்து உயர்மட்ட ராஜதந்திர தலையீடுகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என ஸ்ரீலங்காவின் சிரேஷ்ட ராஜதந்திரி தயான் ஜெயதிலக தெரிவித்துள்ளார். சீனாவின் யுவாங்வாங் 5 உளவு கப்பலின் பயணம் தொடர்பில் ராஜதந்திர தலையீடுகளை ஸ்ரீலங்கா வெளிவகார அமைச்சர் பிரதமர் அல்லது ஜனாதிபதியின் விசேட பிரதிநிதி ஆகியோர் ஊடாக மேற்கொள்ள வேண்டும் என ஸ்ரீலங்காவின் சிரேஷ்ட ராஜதந்திரி தயான் ஜெயதிலக தெரிவித்துள்ளார். உயர்மட்ட ராஜதந்திர தலையீடுகளை மேற்கொள்வதற்காக விசேட பிரதிநிதி உடனடியாக சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் செல்ல வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். சீனா மற்றும் இந்தியாவுடன் உரிய கலந்துரையாடல்கள் மேற்கொள்ளப்பட்டு இருதரப்பும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய இடைநிலை தீர்வுக்கு வருவது மிக அவசியமானது என ஜெயதிலக மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். சீனாவுடன் முரண்பட்டால் கடன் மறுசீரமைப்பு அல்லது வேறு கடனை இலங்கை பெற்றுக்கொள்வதில் பாரிய பிரச்சனைகள் ஏற்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். அதே நேரம் இந்தியாவை கோபப்படுத்திக் கொண்டால் அங்கும் பாரிய பிரச்சனைகள் ஏற்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இலங்கைக்கு இந்தியாவின் உதவி அவசியமான இந்த சந்தர்ப்பத்தில் இந்தியாவுக்கு பாதுகாப்பு பிரச்சினையை ஏற்படுத்தக்கூடிய சீனாவின் கப்பலை இலங்கை வர இடமளித்து ஸ்ரீலங்கா அரசாங்கம் தமக்கு தாமே குழியை வெட்டிக்கொண்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்காவின் ராஜதந்திர உறவு குறித்து அனைவரும் பரந்தளவில் சிந்தித்து செயற்பட வேண்டுமெனவும் தயான் ஜெயதிலக கூறியுள்ளார். குறித்த கப்பலின் அதிநவீன லத்ரனியல் கட்டமைப்பு குறித்து ஸ்ரீலங்கா வெளிவகார அமைச்சு அறியாமலா இணக்கம் தெரிவித்தது என ஜெயதிலக கேள்வி எழுப்பியுள்ளார். 2015 சீனாவின் நீர்மூழ்கி கப்பல் ஒன்று தொடர்பிலும் இவ்வாறான பிரச்சினையொன்று ஏற்பட்டிருந்ததாக அவர் கூறினார். இதேவேளை சுயாதீன கட்சிகளின் கூட்டமைப்பு விடுத்துள்ள அறிக்கையில் சீனாவின் கப்பலை ஹம்பாந்தோட்டை துறைமுகத்திற்குள் அனுமதிக்குமாறு வலியுறுத்தப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர்களான விமல் வீரவன்ச, வாஸ்தவ நாணயக்கார உதய கமன்மில உள்ளிட்டோரும் அந்த அறிக்கையில் கையெழுத்திட்டுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழ் அரசியல் கைதிகள் விடுதலை, வடக்கு கிழக்கில் நில அபகரிப்பு உள்ளிட்ட முக்கிய பிரச்சினைகளுக்கு தீர்வை வழங்குவதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே ஒப்புக்கொண்டதாக தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியின் தலைவர் சி வி விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார். உத்தேசிக்கப்பட்டுள்ள சர்வகட்சி அரசாங்கத்துக்கு ஆதரவு அளிப்பதற்கு விக்னேஸ்வரன் இணங்கியுள்ள நிலையில் இதனை தெரிவித்துள்ளார். பயங்கரவாத தடை சட்டத்தை இல்லாதொழிப்பதற்கும் கிழக்கு மாகாணத்தில் தொல்பொருள் பாரம்பரிய முகாமைத்துவத்திற்கான ஜனாதிபதி செயலணியை திரும்ப பெறுவதற்கும் ரணில் இணங்கியதாக தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியின் தலைவர் சி வி விக்னேஸ்வரன் கூறியுள்ளார். நாடாளுமன்றத்தில் கடந்த 20 இடம்பெற்ற புதிய ஜனாதிபதியை தேர்ந்தெடுப்பதற்கான வாக்கெடுப்புக்கு முன்னர் ரணில் விக்ரமசிங்கே இந்த உறுதிமொழியை தனக்கு வழங்கியிருந்ததாக அவர் தெரிவித்துள்ளார். தனது கோரிக்கையில் சிறு குற்றங்களுக்காக தடுத்து வைக்கப்பட்டுள்ள 46 தமிழ் அரசியல் கைதிகளை விடுதலை செய்ய வேண்டும் என்பதே முதன்மையான கோரிக்கை என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த நிலையில் குறித்த விடயம் தொடர்பில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் இந்த பணிக்காக நியமிக்கப்பட்ட முன்னாள் பிரதம நீதியரசர் அசோக டி சில்வாவின் அறிக்கைக்காக காத்திருப்பதாகவும் நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ தெரிவித்ததாக தமிழ் ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. செப்டம்பர் மாதம் இடம்பெறவுள்ள ஐநா கூட்டத் தொடரில் இலங்கை தொடர்பாக மிகவும் கடினமாக தீர்மானங்கள் முன்வைக்கப்படும் என்பதால் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இவற்றுக்கு தீர்வை வழங்குவார் என நம்புவதாகவும் சி வி விக்னேஸ்வரன் குறிப்பிட்டுள்ளார்.
மட்டக்களப்பு காத்தான்குடியில் பாடசாலை அதிபர் ஒருவர் மாணவன் ஒருவரை கடுமையாக தாக்கிய சம்பவம் பதிவாகியுள்ளது. இந்த சம்பவத்தை அடுத்து பாடசாலை அதிபர் தலைமறைவாகியுள்ளதுடன் அதற்கு உடந்தையாக இருந்த ஆசிரியர் கைது செய்யப்பட்டுள்ளார். மட்டக்களப்பு காத்தான்குடி காவல்துறை பிரிவிற்குட்பட்ட பாடசாலையொன்றில் தரம் 5 கல்வி கற்கும் மாணவன் ஒருவனை பாடசாலை அதிபர் கடுமையாக தாக்கியுள்ளார். தாக்குதலுக்குள்ளான மாணவன் காத்தான்குடி ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைகளுக்காக மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்த காத்தான்குடி காவல்துறையினர் தாக்குதலுக்கு உடந்தையாக இருந்த ஆசிரியரை கைது செய்துள்ளனர். தாக்குதலை மேற்கொண்ட பாடசாலை அதிபர் தலைமறைவாக்கியுள்ளார். இந்த நிலையில் கைது செய்யப்பட்ட ஆசிரியரை மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த உள்ளதாக காவல்துறையினர் கூறியுள்ளனர். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் ஆரம்பித்த போராட்டத்துக்கு 2000 நாட்கள். நீதி கோரி கவன ஈர்ப்பு. கோட்டபாயவை கைது செய்யுமாறு தாய்லாந்து அரசாங்கத்திடம் கோரிக்கை. சிங்கப்பூர் மறுத்த நிலையில் நகர்வு. சீன உளவு கப்பல் சர்ச்சைகளுக்கு மத்தியில் கொழும்பில் நங்கூரமிட்டுள்ள பாகிஸ்தான் யுத்த கப்பல். ராஜீவ்காந்தி கொலை வழக்கு தன்னை விடுவிக்குமாறு நளினி மேல்முறையீடு. இங்கிலாந்தில் வறட்சி நிலையை அறிவிக்க வாய்ப்பு. யோர்க்ஷையரில் 27 ஆண்டுகளின் பின்னர் குழாய் நீர் விநியோகத்துக்கு தடை. இத்துடன் ஐபிசி தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.